அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு பழனி திருமலை சாமி. நம்ம கலச மீடியாவில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் இருக்குது பார்த்திங்களா, எனக்கே கண்ணீர் வருதுன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்கள், நம்முடைய அடியவர்கள், சர்க்குரு பகவானுடைய அடியவர்கள்லாம் எப்படி கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் சிந்தித்து பார்க்குறேன். இந்த வீடியோனுடைய தேடுதல் அப்படிங்கிறது கலச மீடியாவில் அன்பர்களுக்காக செய்து கொண்ட பெரும் முயற்சி. நிறைய வீடியோஸை நாங்கள் போட போகிறோம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்க்கலாங்களா, வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல யூகம் பண்ணியிருப்பீங்க. பழைய கணக்கன்பட்டி அப்படின் தான் அதை சொல்லணும். ஐயாவனுடைய அந்த இறுதி சடங்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சடங்கில் தான் இந்த வீடியோவை நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை மக்கள் பாருங்களேன், அந்த மெக்கானிசம், அதாவது நிறைய தொழில்நுட்பங்கள் இல்லாத காலங்களில் மக்கள் எத்தனை பேர் வந்து குவிஞ்சிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஐயாவனுடைய அந்த இறுதி சடங்கில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏறத்தாழ 2 நாட்கள் எல்லாருமே அங்கே இருந்திருக்கிறாங்க. இதை பார்க்க பார்க்க நமக்கே பாருங்களேன், இப்போ நீங்கள் கொஞ்சம் ஐயாவை பாருங்களேன், எல்லோரும் பக்கத்தில் நின்று ஐயாவுக்கு அந்த அஞ்சலி செலுத்துறத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ புட்டபர்த்தி பாபா அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த கண்ணாடி பேழை அதில் தான் வச்சுருந்துருக்காங்க, யாரும் பக்கத்துக்கு போக முடியாது. ஆனால் இந்த தர்ம பகவான் இருக்காரே, நம்ம வள்ளல், அந்த கணக்கன்பட்டி வள்ளல், அந்த ஐயாவை அப்படி தொட்டு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த பாக்கியத்தை நினைக்கும் போது தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாங்களாம் பக்கத்து கூட போக முடியலைங்க, அவ்வளவு கூட்டம் நீங்கள் சாதாரணமாக நினைக்க முடியாது. அதாவது வெளியூர்லேருந்து ஏறத்தாழ வெளிநாட்டிலிருந்து கூட மக்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு எல்லோரும் வந்தாங்க. ஒரு இயற்கை, அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இயற்கையோட ஒரு இயைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஐயாவிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பறவைகள், விலங்குகள், அதே போல் மனிதர்கள், அதே போல் மரம், செடி, கொடிகள் எல்லாத்தோடவும் அவர் பழகி நெருக்கமாக இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த ஞான வள்ளல் கணக்கன்பட்டி சுவாமிகளுடைய இறுதி சடங்கில் இங்கே பாருங்களேன், அந்த மக்களுடைய அந்த கண்ணீர், அந்த சிந்துகின்ற அந்த காட்சிகள், இரவு பகலாக அன்ன ஆகாரம் இல்லாமல் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள். ஒரு உறவினர்களுக்கு கூட நம்ம இருக்க மாட்டோம்ங்க. உறவினர்களுக்கு போனால் என்ன செய்யும்னா, டீ சாப்பிட போகலாம்ங்க, காஃபி சாப்பிட போகலாம்ங்க, டிஃபன் சாப்பிட போகலாம்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் ஐயாவனுடைய அந்த கருணை நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும். அந்த ஞான முக்தி அடைந்தாலும் கூட நமக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். எல்லா சூழ்நிலைகள்லையும் வரிசையாக வந்த மக்கள், சிறார்கள், இங்கே பாருங்கள், இந்த குழந்தைகள் கூட ஐயா மேலே வச்சிருக்கிற பாசம், அந்த குடும்பத்தோட வந்த நிகழ்ச்சி எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நினச்சி பாருங்களேன். இப்போ எல்லாரும் சொல்கிறோம், எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீடியோஸில் மட்டும்தான் அந்த உண்மை நிலையை, பரவச நிலையை நாம் இன்றைக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம். தம்பதி சமயதுமாக குழந்தைகளோட தனித்தனியாக பெண்கள் அதிகமாக வந்து அஞ்சலி செலுத்துவது, அவருடைய கால்களை பிடித்து கெஞ்சுவது, அதாவது ஐயா என்னுடைய ஜீவ ஆத்மா என்றைக்கு பிரியும்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய ஜீவன் இன்றைக்கு முக்தி அடைந்திருக்கிறது, அந்த ஜீவன் முக்தியில் எங்களுக்கு கொஞ்சம் இடம் தரணுமையா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பறவை தன் கூட்டை விட்டு வெளியேறுவதைப் போல
ஒரு பறவை தன் கூட்டை விட்டு வெளியேறுவதைப் போல, ஐயா உங்களுடைய உடம்பிலிருந்து இந்த ஜீவன் வெளியேறி இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்றைக்கும் எங்களோடு தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இங்கு வரிசை வரிசையாக மக்கள், கார்கள், எண்ணற்ற டூ வீலர்கள் எல்லாம் பார்த்தீங்களா, அப்படி அங்கே கங்கணம் கட்டி கொண்டு எல்லோரும் வந்து பார்த்து செல்லுகின்ற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். ஒரு அபூர்வமான அந்த காட்சியைத்தான் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம கலச மீடியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இது கலச மீடியா செய்த பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வள்ளலாரைப் போல ஜோதியோடு கலந்திருக்கிறார், அவ்வளோதான். வள்ளல் பெருமான் எப்படி ஜோதியோடு கலந்திருக்கிறாரோ அது மாதிரி ஐயா ஜோதியோடு கலந்திருக்கிறார். ஜோதி ஜோதி ஜோதி, அந்த ஜோதியில்தான் அந்த ஜீவ சமாதி என்பது இங்கு உள்ளடங்கி இருக்கிறது. எத்தனையோ பேர் ஆர்கியூ பண்ணலாம், ஆனால் அது தேவையில்லாத ஒன்று. எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஐந்து பூதங்கள், ஐம்பூதங்கள் சொல்கிறமே, நீர், நிலம், காற்று, ஆகாயம் இதெல்லாம் சொல்கிறமே, அந்த ஐம்பூதங்களோடு இங்கே ஒன்றரை கலந்திருக்கிறார், அதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இங்கே பாருங்க, ஒரு அன்பர் அப்படியே கண்ணீர் விட்டு, ஐயா எங்களை விட்டு போவதற்கு உங்களுக்கு எப்படி ஐயா மனசு வந்தது என்று கண்ணீர் மல்க அவர் கேட்டு கொடுக்கிற காட்சியைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களெல்லாம் மௌனமாக இருந்து கண்ணீர் செந்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா எங்களுக்கு அப்பா அம்மா யாரோ இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த அப்பா அம்மாவே நீங்கள் தான், தாயும் தந்தையும் நீங்கள் தான், எங்களுடைய உறவினர்கள் நீங்கள் தான். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த உலகத்தை விட்டு அந்த ஜீவ சமாதியாகின்ற சூழ்நிலைகளில் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்கின்ற ஓலம்தான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இதெல்லாம் ஒரு 12 ஆண்டுகள் இருக்கலாம். 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நினச்சி பாருங்கள், ஐயாவை தேடி வருகின்ற அன்பர் கூட்டம் பல மடங்காக, பல ஆயிரமாக, பல லட்சக்கணக்காக, பல கோடிக்கணக்கான சூழ்நிலைகளில் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் அத்தாட்சி. அவர் ஜீவசமாதி ஆவதற்கு முன்பாக என்ன கருணை செய்து கொண்டிருந்தாரோ அதே கருணையைத்தான் இன்றைக்கும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. இந்த ஜீவசமாதியை சுற்றி நிற்கிறது எல்லாரும் பார்க்குறீங்களா? ஒருவேளை நீங்கள் இருந்தால் கூட இருக்கலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள். ஐயா இந்த உலகத்தை, இந்த ஐம்பூதங்களையும் காத்து கொண்டிருக்கின்ற காவல் தெய்வம் வேறொன்றும் இல்லை, அவருடைய இந்த ஆன்மா என்பது இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனால் நம்மை விட்டு என்றைக்கும் போகவே போகாது. அப்படிப்பட்ட அந்த கலியுக தெய்வம் நம்முடைய கருணை கடல் யாருன்னா ஐயாதான். அன்றைக்கு இருந்த பரிதவிப்பு, மக்களிடம் இருந்த பரிதவிப்பு, அதை பார்க்க பார்க்க, ஆஹா ஒரு புனித ஆன்மா நம்மை விட்டு இன்றைக்கு சென்றிருக்கிறது, அவரிடம் நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும், ஒப்படைத்து விட்டோம் என்று ஒரு சூளுரை தான் அந்த இடத்துல எல்லாமே இருக்குது. வருகின்றவர்கள் அத்தனை பேரும் பாருங்களேன், அந்த குழந்தைகள் முதல் கொண்டு அப்படியே தன்னை அர்ப்பணித்து கொண்டதற்கு ஒரு அத்தாட்சியாக அந்த ஜீவசமாதியை சுற்றி வழிபாடு செய்து கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய முகத்திலும் எப்படி இருக்குன்னா, ஒரு எப்படி ஒரு சோக சூழ்நிலைகள் தான் காணப்படுகிறது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு இறப்பு என்பது நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் உலகத்தில் ஒரு புனித ஆத்மாவை நாம் இழந்திருக்கிறோம் என்று அனைவரும் வந்து
அஞ்சலி செலுத்துகின்ற, காணிக்கை செலுத்துகின்ற ஒரு இடமாக அன்றைக்கு கடக்கன்பட்டி திகழ்ந்திருக்கிறது. அதைத்தான் எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு சகல வசதிகளோடு உயர் திரு மோகன் அவர்கள் எல்லா வசதிகளையும் செய்திருக்கிறார். அன்னைக்கு அந்த ஜீவசமாதி ஆகிறக்கு அன்றைக்கு எந்த வசதியும் இல்லை. யாரோ நண்பர் கொண்டு வந்து தண்ணி கொடுத்துருக்கலாம், சாப்பாடு கொடுத்துருக்கலாம். அந்த புனிதமான இடத்துல தன்னுடைய காணிக்கைகளை கூட செலுத்தியிருக்கலாம். அன்றைய சூழ்நிலைகளில் ஐயா மேலே விசுவாசியாக இருந்த எல்லோருமே அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து போனாங்க பார்த்தீங்களா. அதுதான் மிகப்பெரிய ஒரு அன்பிற்கும் நம்முடைய பாசத்திற்கும் ஐயா மேலே வச்சிருக்கிற அந்த கருணைக்கும் அத்தாட்சியாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளம். யாராவது முண்டி அடிச்சுட்டு முட்டி மோதி யாராவது வர்றாங்களான்னு பாருங்களேன். இந்த சூழ்நிலையத்தான் பாருங்கள், ஒரு சர்க்குருவை தேடுறதுக்கு ஒரு துறவியே வர்றார். ஏன்னா தனக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரும் ஐயாவை நாடி வருகிறார் என்பதுதான் பொருள். எல்லாரும் கூட்டம் கூட்டமாக பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் நம்மை காப்பதற்கு ஐயா ஒருத்தர் இருந்தார், இனி எந்த கடவுளை நாம் வேண்டுவது என்றெல்லாம் பேசி கொண்டார்கள். ஆனால் அவர் இன்னைக்கு ஜீவன் முக்தி ஆன பிறகு கூட வள்ளலாரைப் போல, அருணகிரி பெருமானைப் போல, எத்தனையோ ஞானிகளை நாம் சொல்லிட்டே வரலாம், சித்தர்களைப் போல, அவர் இன்றைக்கும் அந்த ஜீவசமதியில் உட்கார்ந்திருந்து எல்லோருத்துக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை என யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லுகின்ற சூழ்நிலைகள் தான். மாலை நேரம் பாருங்களேன், மாலை நேரம் அந்த நேரத்தில் கூட வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருந்துடணும், ஐயா கூடவே நம்ம இருக்கணும், அவர் கடைசி வரைக்கும் நமக்கு நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு உன்னதமான எண்ணம் யார்கிட்ட இருந்திருக்குது, அங்கே வருகின்ற பக்தர்கள்ட இருந்திருக்குது. அதைத்தான் இன்றளவும் நம்முடைய கடக்கன்பட்டியில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி அந்த ஜீவசமாதிக்கு வந்து மரியாதை செலுத்துகின்ற ஒரு அருமையான சூழ்நிலைகளைத்தான் இன்றைக்கே நம்ம பார்க்குறோம். அந்த மலர் அலங்காரத்தை பாருங்களேன், அன்றைக்கு அத்தனை அன்பர்களும் கொண்டு வந்து மலர் அலங்காரத்தை ஐயாவினுடைய திருவடிகளில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஐயா என்னால் முடிந்தது, ஏன்னா உங்களுடைய உள்ளம் இந்த தாமரை மலர்களைப் போல இருக்கிறது, ரோஜாவை போல இருக்கிறது. அந்த கருணை கடலின் முகத்தை நீங்கள் பார்த்தீங்களா, பக்கத்தில் நின்று ஐயாவுக்கு விசிறி விடுறாங்க. என்ன என்ன ஒரு அன்பை பாருங்கள், அந்த அன்பை நீங்கள் நினச்சி பாருங்கள். நேசிப்பதற்கான ஒரு நிலை வரத்தானே செய்யும். இங்கிட்டெல்லாம் பெண்கள் கூட்டம், அப்படியே அழுத கண்ணீரும், அப்படியே பாருங்கள் அந்த அழுத கண்ணீரும். அந்த சூழ்நிலைகளில் தான் நம்ம இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன செய்கிறது, எப்படி நம்ம வாழ்கிறது அப்படின்னு இந்த உலகத்தில் திக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எங்களையெல்லாம் காப்பாத்தனையே சாமி, இப்போ நாங்கள் யாரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி புலம்புவது, அந்த இடத்துல புலம்புவது நம்ம காதுக்கெல்லாம் கேட்காம இல்லை. ஆனால் ஐயாவினுடைய அந்த கருணை உள்ளம் என்பது இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் கூட நம்முடைய உள்ள கோயில்களில், அதாவது திருமூலர் சொன்ன மாதிரி உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த உள்ளத்துக்குள்ள, அந்த உள்ளம் என்ற ஆலயத்துக்குள்ள ஐயாவினுடைய அந்த திருவுருவம் நம்மகிட்ட இருக்குங்க. அதனால் எந்த சூழ்நிலைகளையும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த சாந்தமயமான கருணையான அந்த முகத்தை என்றைக்கிங்க நம்ம பார்க்க போகிறோம் சொல்லுங்கள், என்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அகில உலகத்துக்கும் இன்றைக்கி கிடைக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு வகையில் கலச மீடியாவுக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும். அது வழியாக
நான் பேசுகிறேன் பாருங்கள், அது ஐயா கொடுத்த ஒரு வரம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் அப்படியே நின்று வணங்கி கொண்டிருக்கின்ற அன்பர்கள், அடியவர்கள் எத்தனை பேர் பாருங்க, விருந்தாளிகள்னு கூட அவங்கள சொல்ல முடியாதுங்க. விருந்தாளிகள் எப்படிங்க சொல்கிறது, இறைவனை வணங்குறதுக்கு விருந்தாளிகள்லாம் சொல்லணும், பக்தர்கள். அப்படியே தன்னை மறந்து அந்த இடத்துல அவர்கள் வணங்கி செல்லுகின்ற காட்சியைத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த தெய்வீக மனம் என்று சொல்லுகிறோமே, அந்த தெய்வீக குரல் என்று சொல்லுகிறோமே, அதையெல்லாம் ஐக்கியமான இடம்தான் அன்றைக்கு இருந்த கணக்கன்பட்டியாக நாம் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வசதிகள் செய்து வைத்திருக்கிறோம், ஆனால் அன்றைக்கு பாருங்கள் எத்தனை அன்பர்கள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை அடியவர்கள் அவரை விட்டு விலக முடியாமல் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம்யா, உங்கள் காலடியிலேயே இருந்துக்கிறோம்யா அப்படின்னு சொல்லுகின்ற காட்சி தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சி. எத்தனை பேர்த்துக்கு அதிசயமாக கூட இருக்கலாம், எப்படிங்க இந்த வீடியோவில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு, ஐயாவனுடைய அருள் தாங்க, இது எங்கள் கையில் எங்கே இருக்குது, ஐயாவனுடைய அருள்தால்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இன்றைக்கி வெளியில் வந்துட்டு இருக்குன்னு சொன்னால், எல்லோருக்கும் அவர் கருணை பாலிக்கின்ற ஒரு தெய்வம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து நம்ம ஐயாவை பற்றி நிறைய பார்க்க போகிறோம், இந்த வீடியோஸை நிறைய பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸில் இன்னும் சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய கணக்கம்பட்டியில் ஐயாவுடைய இடத்துல இருக்கக்கூடிய உயர்திரு மோகன் அவர்கள், அதேபோல் நம்முடைய அவருடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயாவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அதாவது உணர்ச்சி பொங்க அந்த காட்சிகளையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.